Hi friends, welcome. Welcome back to the channel Bioderma Atoderm. In this video, we will talk about realistic get unready with me video. What is important to makeup? I will follow the steps. So first and foremost step appdin vandu pathina makeup remove pandrathu na ipo regular ah vandu follow pandrathu vandu pathina double cleansing method. So double cleansing method la first vandu or oil based cleanser vandu use pandren. So Bioderma la inda the product vandu recent ah purchase panni adha use panumbodhu romba nalla result irundhathu. So idhu vandu enoda makeup la vandu remove pandrathukku rombave helpful ah irukku. Just 1-2 pumps podum face la appadiye massage panni appadiye makeup la kalachi eduthittu varadhukku helpful ah irukku. And அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நைக்காவோட ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்றேன். சோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா எடுத்துட்டு என் கையில வந்து நல்லா லேதர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஃபேஸ்ல போடுவேன். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வடிவேல் மாதிரி முகத்துல போட்டு தேய் 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 அப்படி தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம கையில நல்லா லேதர் பண்ணிட்டு அதோட ஃபோமை வந்து ஃபேஸ்ல வந்து ஜென்டலா வந்து மசாஜ் பண்ணும்போதே அது வந்து நமக்கு நீட்டா வந்து க்ளீன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த ரெண்டு ஸ்டெப் பண்ணும்போதே என் ஃபேஸ்ல வந்து இருக்கிற ஃபுல் மேக்கப்பும் வந்து ரிமூவ் ஆயிடும். டபுள் கிளென்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே யூஸ் பண்ணுறது ஒரு மாஸ்கிங் தான். மாஸ்கிங்க்கு ஒரு ஜஸ்ட் வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து அப்படியே கொஞ்சம் ஹனி அது மேலே போட்டுட்டு ஃபேஸில் வந்து நல்ல ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணி விடலாம். ஆக்சுவலாக இந்த வாழைப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் போட்டாக்ஸ்னு வந்து சொல்கிறாங்க. இதை ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்ம ஸ்கின்ல வந்து சுருக்கங்கள்லாம் விடாமல் நம்ம ஸ்கின் வந்து டைட்டன் அப் ஆகி அந்த யூத்ஃபுல் ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நான் பண்ணுவேன் எப்போவுமே மேக்கப் போட்டு முடித்த பிறகு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஒரு 15 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வச்சு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுவேன். அண்ட் தென் அதுக்கு அடுத்த ஸ்டெப் மறக்காமல் பண்ணுறது இந்த போர்ஸ் எல்லாம் வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது இல்லையா, ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் எடுத்து என் ஃபேஸில் வந்து அப்படியே ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணி விடுறேன். ஸோ நல்ல ஒரு கூலிங் ஃபீல் கிடைக்கும். அண்ட் தூங்க தான் போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னா இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஃபேஷியல் மசாஜஸ்லாம் வந்து நாமளே கொடுத்துக்கலாம். இந்த ஐஸ் க்யூப்ஸ் வச்சு அப்புறமேட்டு அந்த பனானா மாஸ்க் வச்சுட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சீரம் வந்து போடுறேன். ஆக்சுவலி இது டோனரும் வந்து சொல்லலாம். இது கைண்ட் ஆஃப் எசன்ஸ் மாதிரி இருக்குது. 3-in-1 அப்படின் மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிடாதீங்க. இது இந்த ஒரு பர்டிகுலர் டோனர் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி எசன்ஸ் டைப்பில் இருக்கும். நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். இது ஃப்ரம் த பிராண்ட் பாடி ஷாப்லேருந்து வைட்டமின் இ அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஸோ நல்லா ஃபேஸ்க்கு வந்து ஹைட்ரேஷன் கொடுக்கும். என் ஸ்கின் ஆஃப் லைட்டாக கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகுது. என் ஃபேஸில் வந்து நல்லா ஜென்டலாக வந்து அதை போட்டுட்டு டேப் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ரெட்டினால் ஒலேயோட ரெட்டினால் சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ லைக் வீக்லி 3 times நம்ம இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. இந்த பிளாக் ஹெட்ஸு அந்த ஃபைன் லைன்ஸ் ரொம்ப சுருக்கங்கள்லாம் இருந்தால் சரி பண்ணுறதுக்கு, நாட் ஓவர் நைட்டில் சரி பண்ணாது, ஜஸ்ட் கிராஜுவலாக சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதையும் என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் இன் பண்ணிக்கிறேன். அண்ட் கண்ணுக்கு கீழே நான் மறக்க மாட்டேன். காஸ் ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே வந்து கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து ஃபேட் அவுட் ஆகிட்டுருக்கு. ப்ராப்பராக நம்ம ஸ்கின் கேர் ரூட்டீன் பண்ணுறதுனால எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அதையும் வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் காஸ்ரெக் ஸ்னெயில் மியூசினோட எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்ல ஒரு எலாஸ்டிசிட்டி கொடுக்குதுங்க. அண்ட் ஃபேஸ் வந்து அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது நல்ல ப்ளம்டாக சூப்பராக இருக்கும். எனக்கு பார்க்குறதுக்கே அப்படியே வா அப்படின் மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மசாஜ் பண்ணி விடுறேன், அவ்வளோதான். அண்ட் தென் மறக்காமல் லிப் பாமும் போட்டுப்பேன். ஸோ இதுதான் என்னோட ரியலிஸ்டிக்கான ஒரு கெட் அண்ட் ரெடி வித் மீ வீடியோ. எப்பப்போ நான் மேக்கப் போடுறேனோ டெஃபினட்டாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நான் வந்து என்னையே நான் டேக் கேர் பண்ணிக்கும் போது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லா இருக்கும் உங்களோட ஸ்கின்னும். அண்ட் வீடியோவில் காமிக்கிறதுனால என்னோட ஐஸில் அந்த இதெல்லாம் வந்து நான் லென்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாமல் அண்ட் கீழே காஜலும் வந்து கொஞ்சம் இருக்குது. அது வந்து ஆயில் வச்சு நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே எடுத்துருவேன். ஸோ அதனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, அப்படியே நான் வந்து விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ எஸ் மை டிஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை.